ஃபங்க்ஷன்ஸ் நடத்துறது. ஏன்னா ஆர்ட்ஸ் காலேஜ்லாம் அதிகமாக இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். நம்ம இப்போ படிப்பு படிப்பு படிப்புன்ட்டு படிப்பை தாண்டின எந்த விஷயத்தை பற்றியும் பெரிதாக கவலைப்படாமலே இருக்கிறோமோ அப்படின்னு தோணுது. கல்லூரிகளுக்குள்ளே அதிக கல்ச்சுரல்ஸ் நடக்கணும், ஸ்கூல்ஸில் அதிக கல்ச்சுரல்ஸ் நடக்கணும், பிள்ளைகள் படிப்பை தாண்டிய தங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தரணும். அப்படி வாய்ப்பை உருவாக்கி தரலைன்னா என்ன ஆகுது அப்படிங்கிறதுக்கு வர வாரமாக என்னமோ வருதுன்னு நினைக்கிறேன். உண்மையான அது பாருங்கள், ஸ்கூலில் பிடி பீரியட் எல்லாம் பிடிங்கிட்டாங்க, எங்கே விளாட்றதுன்னு தெரியாமல் கிளாஸ் ரூமில் அடித்து விளாட்றோன்னு நான் ஒரு பையன். அப்போ உண்மையிலேயே பசங்க யாரும் அதை ஆதரிக்கல, அது தப்பு தான், கண்டனத்துக்குரியது, அவர்கள் முறையாக வழிநடத்தப்பட வேண்டும் என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் பள்ளிக்கூடம் என்பது வந்து முழுக்க முழுக்க படிப்பு சொல்லித் தருவதற்கான ஒரு இடம், கல்விக்கூடம் என்பது முழுக்க முழுக்க பாடம் சொல்லித் தருவதற்காக மட்டும் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா படிப்பை தாண்டி வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. பார்வதீஸ் கலை அறிவியல் கல்லூரியில் ஒரு மைல்கல்லாக பார்வதீஸ் உத்சவ் 2K2 வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு முதலாம் வகுப்பு முதல் 12 வகுப்பு வரையிலும், 21 வயது முதல் 40 வயதுக்குள்ளைய மக்களுக்கும், கல்லூரியில் 30-க்கும் மேற்பட்ட போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் 900 நபர்களுக்கு மேல் கலந்து கொண்டு சிறப்பாக அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பரிசுகளை வெற்றி சென்றுள்ளனர். இந்த வெற்றியின் பரிசை டிவி விஜய் டிவி புகழ் நீயானானா மிஸ்டர் சி கோபிநாத் அவர்கள் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளித்து அவர்களை கௌரவித்தனர். கோபிநாத் அவர்கள் இந்த சிறப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்கள் தங்களுடைய கல்வி மட்டுமல்லாமல் இதர திறன்களையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தினை இந்த விழாவில் சிறப்பாக பதிவு செய்து மாணவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை அளித்து சென்றுள்ளார்கள். இந்த விழா சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு அளித்த நிர்வாகம், கல்லூரி நிர்வாகம் மற்றும் பொதுமக்கள், மீடியா அனைவருக்கும், அனைத்து தரப்பு பொதுமக்களுக்கும், பங்கேற்ற அனைத்து போட்டியாளர்களுக்கும் கல்லூரி சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மென்மேலும் கல்லூரியில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு பேராதரவு அளித்து ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.